रजोजुषे जन्मनि सत्त्ववृत्तये स्थितौ प्रजानां प्रलये तमस्पृशे अजाय सर्गस्थितिनाशहेतवे त्रयीमयाय त्रिगुणात्मने नमः। सो போன கிளாஸ்ல நம்ம வந்து அந்த இதோட நிறுத்தினோம். இது சந்திராபீடஸ்ய சுகநாச தர்சனம், அதாவது அந்த ஹர்ஷ பிரகர்ஷக தம் அப்ரவீத். உங்களுக்கு எங்க பேஜ்னு தெரியுமா இவர வரதா சார்? என்ன இங்க வந்து சந்திராபீடனானவன் வந்துட்டு இங்க சுகநாசனுடைய இடத்துக்கு அவனுடைய பவனத்துக்கு வந்துட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவர் வந்து ஸ்தித்வாச்ச தூஷ்ணிம் க்ஷணவிவ சுகநாசக சமுத்கத பிரீதி புலகைஹி அங்கைஹி ஆவேத்தியமான ஹர்ஷ பிரகர்ஷக தம் அப்ரவீத். ஸோ அந்த மாதிரி சந்தோஷத்தோடு இருக்கின்ற அந்த சுகநாசனானவர் இந்த சந்திராபீடனை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, தாத்த அத்தியகலு தேவசிய தாராபீடசிய, இன்னைக்கு வந்து அப்பாவான தாராபீடனுக்கு என்ன அப்படின்னா, சுச்சிராது புவனராஜ்ய பலப்பிராப்திஹி உபஜாதா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு ராஜ்யத்தை அடைஞ்ச பலன் அது வந்து உண்டாச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சமாப்தி வித்யம் உபாரூட யௌவனம் ஆலோக்கிய பவந்தம். ஸோ சமாப்த வித்யம் அப்படிங்கிறது எல்லா வித்தியையும் கற்றுக்கொண்ட நீ, உன்னை உங்ககிட்ட வந்து மேலும் என்ன உபாரூட யௌவனம் ஆலோக்கிய, அந்த யௌவனமானது ஒன்ன வந்து உபாரூடம் உங்ககிட்ட உற்பன்னம் அப்படிங்கிறத பார்த்துட்டு பவந்தம் உன்னை பார்த்ததுனால அந்த தேவசிய தாராபீடசிய அந்த அப்பாவான தாராபீடனுக்கு சுச்சிராத புவனராஜ்ய பலப்பிராப்திகி உபஜாதா, இந்த புவனராஜ்யம் ராஜ்யத்தை அடைஞ்ச இந்த லோகாதிபத்தியத்தினுடைய பலன் அதனுடைய பிராப்திகி அவனுக்கு வந்து உபஜாதா உண்டாயிற்று. சரியா? மேல இன்னைக்கு வந்து நமக்கு வந்து என்ன அத்திய இந்த தினத்துல சர்வாக குருஜன ஆசிஷக சமிருத்தாக. ஸோ வந்து எல்லா குருஜன ஆசிஷம் அப்படிங்கிறது பெரிவாளினுடைய அத்தனை ஆசீர்வாதமும் சமிருத்தாக, அந்த ஆசீர்வாதத்தோடு நம்ம இருக்கின்றோம், எல்லா விதமான சம்பூர்ணமாக அந்த ஆசீர்வாதம்ங்கிறது நமக்கு கிடச்சுடுத்து. சரியா? அதனால் நமக்கு வந்து ஒரு சபல பிராப்தின்னு அர்த்தம். சமிருத்தாகங்கிற இடத்துல இன்னைக்கு இந்த குருஜனங்களினுடைய எல்லா ஆசீர்வாதமும் சபலமாயிற்று அப்படின்னா, நீ வந்து பல வித்தியையும் கற்றுக்கொண்டு இந்த மாதிரி உபாரூட யௌவனாக அப்பா கிட்ட வந்து சேர்ந்துருக்க, இது எதனுடைய பலன், எதனால் வந்து இந்த மாதிரி ஒரு சபலதா அப்படின்னா, குருஜனங்களினுடைய அந்த ஆசீர்வாதம் எல்லாமே வந்து இன்னைக்கு சபலமாயிற்று. மேலும் என்ன, அத்திய பலிதம் அநேக ஜன்மாந்தர உபாத்தம் அவதாத்தம் கர்ம, மேலும் இன்னைக்கு வந்து அநேக ஜன்மாந்தரம் பல ஜென்மாக்களில் செய்யப்பட்ட அந்த கர்மா அந்த கர்மாங்களினுடைய அவதாத்தம், அவதாத்தம்ங்கிறது பவித்திரம்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா புண்ணிய கர்மான் புண்ணியம் புண்ணிய கர்மா, அதனுடைய பலம் வந்து உபாத்தம் இன்னைக்கு வந்து அடையப்பட்டது. அத்திய பலிதம் சாரி இன்று அடையப்பட்டது என்னது அப்படின்னா, அநேக ஜன்மாந்தர உபாத்தம் அவதாத்தம் கர்ம, பல ஜென்மாக்களில் அநேகானி ஜென்மாந்தராணி பல ஜென்மாக்களில் அதிலிருந்து உபாத்தம்
உபாத்தம்ங்கிறது சம்பாதிக்கப்பட்ட அவதாத்தம், அந்த புண்ணிய கர்மா அப்படிங்கிறது பலிதம். இன்னைக்கு வந்து நமக்கு வந்து அது பலத்தை வந்து கொடுத்துருத்தோம் அப்படின்னா, எத்தனை ஜென்மா எடுத்தால் இந்த மாதிரி ஒரு எத்தனை ஜென்மாக்களில் வந்து நல்ல புண்ணிய காரியங்கள் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஒரு சத்புத்திரன், இந்த மாதிரி ஒரு புள்ள வந்து அடைஞ்சிருப்போம். ஸோ அந்த பல ஜென்மாக்களினுடைய புண்ணியம் வந்து இன்னைக்கு சபலமாச்சு அப்படின்னு சொல்கிறார். அத்ய பிரசன்னாக குலதெய்வதாக, மேலும் என்ன, குலதெய்வதைகள் இன்னைக்கு வந்து பிரசன்ன ரூபமாக இருக்குது அப்படின்னா, எல்லாரும் ஒரு ஒரு நீ வந்ததுனால எல்லாமே வந்து நல்ல மங்களகரமாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நஹி அபுண்யபாஜாம் பவாதிருஷாக திரிபுவன விஸ்மயஜனகாக புத்திர புத்திரதாம் பிரதிபத்தியந்தே. இங்கே வந்து ரெண்டு நெகட்டிவ் போட்டு சொல்கிறார். அத்ய மேலும் என்ன, நஹி அபுண்யபாஜாம், புண்ணியம் செய்யாத ஒத்தரால பவாதிருஷாக திரிபுவன விஸ்மயஜனகாக புத்திரதாம் ந பிரதிபந்தியந்தே. புண்ணியம் செய்யாத ஒத்தளால் ஒன்ன மாதிரி ஒரு விஸ்மயஜனகாக விஸ்மயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புள்ள, விஸ்மயம்னா ஆச்சரியம், அதை செய்யக்கூடிய இந்த உன்ன மாதிரி ஒரு புள்ள வந்து கிடச்சிருக்க மாட்டான். விஸ்ம திரிபுவன விஸ்மயஜனகாக அப்படின்னா மூன்று உலகத்துக்கும் விஸ்மயத்தை ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய அப்படின்னா, பல விஷயத்தில் வந்து நீ கை தேர்ந்தவனாக இருக்கின்ற காரணத்தினால் மூன்று உலகுக்கும் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தோடு இருக்கின்ற உன்னை பிள்ளையாக பெற்றெடுப்பதற்கு புண்ணியம் செய்யாதவர்களால் அது முடியாது. ஸோ புண்ணியம் செஞ்சவாளுக்கு தான் உன்ன மாதிரி ஒரு புத்திரன் பிறப்பான்னு அர்த்தம். நஹி அபுண்ய பாஜாம்ங்கிற இடத்துல ரெண்டு நெகட்டிவ் போட்டு சொல்கிறார். சரியா, மேலே வேதம் வயகா அமானுஷி சக்தி வச இதம் அசேஷ வித்யா கிரகண சாமர்த்தியம் அஹோ தன்யாஹ பிரஜாஹ யாசாம் பரத பகீரத பிரதிமஹ பவான் உற்பன்னஹா பாலயிதா. சார், குவ இதம் வயஹ, என்ன உனக்கு ஒரு வயசு அப்படின்னா, சின்ன ஒரு வய அவஸ்தா, இப்போதான் நீ யௌவன அவஸ்தாய்க்கு வந்துட்டுருக்க. குவாயம் குவாயம் அமானுஷி சக்தி, என்ன ஒரு அமானுஷ்யமான ஒரு சக்தியோடு இருக்க, அது அது எங்கே. அதுக்கப்புறம் குவச்ச இதம் அசேஷ வித்யா கிரகண சாமர்த்தியம், அசேஷ வித்யா கிரகண சாமர்த்தியம் அப்படிங்கிறது சமஸ்த வித்யாக்களையும் சாஸ்திரங்களையும் கிரகிச்சிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம்ங்கிறது குவ. அஹோ தன்யாகா பிரஜாகா, இந்த இந்த நாட்டில் இருக்கிற ஜனங்கள் எல்லாமே ரொம்ப வந்து புண்ணியம், ரொம்ப புண்ணியம், ரொம்ப தே ஆர் ஃபார்ச்சுனேட் இனஃப் டு ஹாவ் யூ ஆஸ் தேர் பிரின்ஸ். யாசாம் பரத பகீரத பிரதிம பவான் உற்பன்ன பாலயிதா. யா அவளுக்கு அந்த பிரஜைகளுக்கு, யாசாம் அந்த பிரஜைகளுக்கு பரத பகீரத பிரதிமக, பரதன் மற்றும் பரதன்கிறது துஷ்யந்தன் புத்திரன், அந்த பரதன் மற்றும் பகீரதன் அவளுக்கு பிரதிமக, அவளுடைய ஒரு பிரதிபிம்பம், ஒரு ரிஃப்ளெக்ஷனாக, ஒரு ரிஃப்ளெக்டட் இமேஜாக நீ இருக்க, அவளை மாதிரியே நீ இருக்க. ஏன்னா அவளுக்கும் இந்த மாதிரி சர்வகுண சம்பன்னா பல சாஸ்திரங்கள்லேயும் அவளும் கை தேர்ந்தவா. ஸோ அந்த மாதிரி இருக்கின்ற காரணத்தினால் அவளுக்கு அவளினுடைய பிரதிமக பவான் உற்பன்னக, நீ வந்து நீ வந்து வந்திருக்க, என்னவா வந்திருக்க அப்படின்னா பாலயிதா, அவளை இந்த பிரஜைகளை வந்து காப்பாற்றுறதுக்கோசரம் நீ யார் மாதிரி வந்திருக்க அப்படின்னா, சாக்ஷாத் அந்த பரதன் பகீரதன்லாம் எப்படி இருந்தாலோ அது அவளுக்கு சமானமாக இந்த பிரஜா பரிபாலனத்தில் பண்ணுறதுக்கு நீ வந்திருக்க. சரியா இருக்கா? அப்படி என்ன ஒரு புண்ணிய காரியம் செய்யப்பட்டது, எதுக்கு அப்படின்னா, யயா அசி பர்த்தா சமாசாதிதா துவம், யாருக்கு நீ வந்து பர்த்தாவாக இருக்கியோ, ஸோ அந்த மாதிரி ஒன்ன பர்த்தாவா அடையறதுக்கு அந்த பிருத்திவியானவள், அந்த பூமியானவள் என்ன மாதிரி ஒரு பவித்திரமான கர்மத்தை கர்மாவை பண்ணியிருக்கணும். அப்புறம் ஹரிவக்ஷஸ்தல நிவாசாத் கிரஹ வியசனினி ஹதா கலு லக்ஷ்மீஹி யயா விக்ரஹவதி பவந்தம் நோபசர்பதி. அடுத்தது படிச்சிருங்க. சர்வதா சர்வதா கல்பகோட்டிம் மகாவராஹ இவ தம்ஷ்டராவலயேனவஹ பாஹுனா வசுந்தராபாரம் சஹ பித்ரா இத்யபிதாய ஸ்வயம் ஆபரண வமன குசுமாங்க ராஜாதிபிஹி அப்யஞ்ச விசர்ஜயாச்சகார. அது வந்து வசனன் இருக்கணும், உங்க புக்ல வமனன் இருக்கு.
ஸ்வயம் ஆபரண வசனம்னு இருக்கணும், வஸ்திரம்ங்கிற அர்த்தத்தில். ஆமாம், உங்கள் புக்கில் பிரிண்ட்டு தப்பு. ஸோ ஹரிவக்ஷஸ்தல, மேலும் என்ன, ஃபஸ்ட்டு வந்து பிருத்திவிக்கு சொல்லியாச்சு, பிருத்திவி வந்து என்ன மாதிரி ஒரு பவித்திரமான கர்மா பண்ணியிருந்தா உன்னை வந்து பதி ரூபமாக வரிச்சிருப்போம், கிடச்சிருக்கோம் அவளுக்கு. அதுக்கப்புறம் ஹரிவக்ஷஸ்தல நிவாச அசத் கிரக வியசனிதையா ஹதாகலு லக்ஷ்மீஹி யா விக்கிரக விக்கிரகவதி பவந்தம் ந உபசர்பவதி. ஸோ வந்து அந்த என்ன, அந்த லக்ஷ்மி ஆனவள் என்ன, நாராயணனுடைய வக்ஷஸ்தலத்தில் வாசம் பண்ணிட்டு இருக்கா. நாராயணனுடைய வக்ஷஸ்தலத்தில் வாசம் பண்ணுறதுனால ஒரு துஷ்ட புத்தியினால் அதில் ஈடுபட்டவளோ ரொம்ப அங்கேயே இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட அவளை வந்து அவள் வந்து ஆக்கப்பட்டு விட்டாள். ஏன்னா நாராயணனுடைய வக்ஷஸ்தலத்தை போய் அவள் அடைஞ்சுட்டா அந்த இடமே தனக்கு சௌகரியமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு துஷ்ட புத்தியோட ஹதாகலு லக்ஷ்மிஹினா அந்த லக்ஷ்மியானவள் கொல்லப்பட்டாளுங்கிற அர்த்தம் இல்லை, ஒரு வஞ்சனை செய்யப்பட்டாங்கிற ஒரு அர்த்தத்தில் எடுத்துக்கணும். என்ன வஞ்சனை அப்படின்னா, அங்கே போய் தன்னுடைய இடத்த பிடிச்சுன்னுட்டு சரீரத்தோடு, இப்போ சரீரத்தோடு இருக்கின்றா, அப்படிப்பட்ட அவோ உங்ககிட்ட வராமல் இருக்கா. அதாவது அந்த அந்த லக்ஷ்மியானவள், நம்ம வந்து இது இப்படி எடுத்துக்கலாம், இது வந்து லக்ஷ்மியானவள் நாராயணனுடைய வக்ஷஸ்தலத்தில் வந்து தன்னுடைய இடத்த பிடிச்சுன்னுட்டா அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாயுஜ்யம் மாதிரி அவர்கிட்ட போய் அடைஞ்சுட்டா. அதனால் அவள் வந்து சரீரத்தோடு இருந்த பொழுதிலும் உங்ககிட்ட வரலை அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லிக்கலாம். ஆனால் வந்து இங்கே வந்து வெதிரே காலங்காரம்னு போட்டிருக்கார். ஸோ வந்து பகவானனை, பகவான் விஷ்ணுவை விட இந்த சந்திராபீடனை வசதியாக காமிச்சிருக்கு, சரியா? சைலாய்வ உன்னதாக கிந்து பிரகிருதி கோமலாக. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பகவானான விஷ்ணுவை விட இவர் வசதின்னு போட்டிருக்கிறதுனால வெதிரே காலங்காரம் துவன்யதேன்னு கீழே போட்டிருக்கார். இங்கே வந்து அதனால் என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த ஹரிவக்ஷஸ்தல நிவாச அசத் கிரக வியசனிதையா அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னா, அசத் கிரக வியசனம் அப்படிங்கிறது ஒரு அவளுக்கு அங்கே உட்கார்ந்துட்டதுனால ஒரு திமிர்த்தனம் வந்துருத்து. அதனால் அவளுக்கு வந்து ஹதாங்கிறது, அவளுக்கு வந்து அந்த மகாவிஷ்ணுவோட வசதி இந்த சந்திராபீடனுங்கிறது தெரியல, அதனால் அவள் வஞ்சிதா. அதுதான் ஒன்று பெட்டர் பொசிஷன் நினச்சின்னு போய் உட்காந்துனுட்டா, அப்படி இருந்த அவோ உங்ககிட்ட வரல அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுக்கு அர்த்தம் சர்வதா கல்பகோட்டி மகாவராஹ இவ தம்ஷ்ட்ராவலயேன வஹ பாஹுனா வசுந்தரா பாரம் சஹபித்ரா. மேலும் என்ன அப்படின்னா, சர்வதா எல்லா சமயத்திலையும் என்ன அப்படின்னா, அந்த ஆதிவராகன் அவரால் எப்படி வந்து அவருடைய தந்த வலையேன, அதனால் இந்த பிருத்திவியினுடைய பாரமானது எவ்வாறு தாங்கப்பட்டதோ அது மாதிரியே நீயும் உங்கள் அதே மாதிரி உங்கள் அப்பாவோடு சேர்ந்துண்டு நீயும் வந்து கோட்டி சங்கியா காலம் கல்பம் நீ வந்து இங்கே உன்னுடைய பாகு உன்னுடைய பாகுவில் உன்னுடைய புஜங்களில் இந்த பிருத்திவியை தரிச்சுண்டு நீயும் தாங்கு அப்படின்னு சொல்கிறார், சரியா? சர்வதா கல்பகோட்டிகி மகாவராக இவ தம்ஷ்ட்ராவலையேன வக பாகுனா வசுந்தரா பாரம் பித்ரா சக. அப்பாவோடு கூட இந்த வசுந்தரா பாரம் வக, இந்த பூமியினுடைய பாரத்தை தாங்கிக்கொள். எப்படி பாகுனா, உன்னுடைய அந்த பாகுவினால். எப்படி, யாரை போல அப்படின்னா, எப்படி வந்து பல கல்பம் வந்து அந்த மகாவராகர் அவருடைய அவரால் அவரோட தம்ஷ்ட்ராவலையான அந்த கோரப்பல்லுனால வந்து எப்படி வந்து இந்த பூமியானது எடுத்து தாங்கி கொள்ளப்பட்டதோ அது மாதிரி நீயும் வந்து உங்கள் அப்பாவோடு சேர்ந்துட்டு இந்த பூமி பாரத்தை தாங்கிக்கொள். இதி அபிதாய என்று கூறிவிட்டு ச ஸ்வயம் ஆபரண வசன குசும அங்கராதா அங்கராகாதிபி அபியர்ச்சிய விசர்ஜயான் சகார. அவரே அந்த சுகநாசரே ஸ்வயம் ஆபரணம் ஆபரணங்கள், வசனம்ங்கிறது வஸ்திரம், குசும அங்கராதாபிகி குசுமங்கிறது உங்களுக்கு பூ, அங்கராகாதிபிகி பலவிதமான இது பலவிதமான திரவிய விசேஷங்கள் அந்த வாசனா திரவியங்கள் அவைகளினால் அபியர்ச்சிய அவைகளினால் உன்னை உன் மேலே போடப்பட்டு விசர்ஜயான் சகார அங்கேருந்து உன்னை அமிச்சார், சரியா? அதுக்கப்புறம் விசர்ஜிதஸ்ச உத்தாய அந்தப்புறம் பிரவிஷ்ய திருஷ்ட்வா வைஷம்பாயன மாதரம் மனோரமாபிதானாம் நிர்கத்ய சமாரு சமாருஹ்ய இந்திராயுதம் பித்ரா பூர்வகல்பிதம் பிரதிச்சந்தகமிவ ராஜகுலஸ்ய
द्वारावस्थित सितपूर्व कलसम आबद्ध हरित वंदनमालम उल्लसित पताका सहस्रम अभ्याहत मंगल तूर्य रव परिपूरित दिगंतरम उपरचित विकच कमल कुसुम प्रकरम अचिर कृताग्नि कार्यम उज्ज्वल विविक्त परिजनम उपपादित अशेष गृह प्रवेश मंगलम कुमारः भवनं जगाम। कुमारः भवनं जगाम இதுதான் மீனிங்க. சந்திராபீடஸ்ய ஸ்வ ஆவாச பிரதி கமனம். ஸோ இப்போ வந்து சுகநாசரை பார்த்தாச்சு, அவர் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ வந்து சந்திராபீடனானவன் தனக்கு கொடுத்துருக்கிற அந்த தங்குற இடம், அதை நோக்கி அவனுடைய புறப்பாடு. என்னது விசர்ஜித, அதாவது புவனம் பவனம் ஜகாம, குமாரக பவனம் ஜகாம. இந்த குமாரனான இந்த சந்திராபீடன் அவர்கிட்டேருந்து விடை பெற்று கொண்டு தன்னுடைய அந்தப்புறத்துக்கு போனான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணா அப்படின்னா, விசர்ஜிதஸ்ச உத்தாய அந்தப்புறம் பிரவிஷ்ய, அவரால் அந்த அனுமதிக்கப்பட்டு நீ உன்னோட இடத்துக்கு போய்க்கோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்தப்புறம் பிரவிஷ்ய அந்தப்புறத்தை அடைந்து வைஷம்பாயன மாதரம் திருஷ்டுவா, வைஷம்பாயனனுடைய அம்மாவை பார்த்து, அவள் யார் அப்படின்னா மனோரமா அபிதானாம் வைஷம்பாயன மாதரம், மனோரமா என்று பெயருள்ள அந்த வைஷம்பாயனனுடைய அம்மாவை பார்த்துவிட்டு திருஷ்டுவா நிர்கத்திய அங்கேந்து கிளம்பி சமாருஹ்ய இந்திராயுதம் பித்ராபூர்வகல்பிதம் பிரதிச்சந்தகம் இவ ராஜகுலசிய. ஸோ அங்கேந்து கிளம்பி என்ன பண்ணார் அப்படின்னா இந்திராயுதம் சமாருஹ்ய, இந்திராயுதம்ங்கிறது அவனுடைய குதிரையோட பேர், அந்த குதிரையர்க்கு குதிரையில் ஏறி பித்ரா பூர்வகல் கல்பிதம் அப்பாவால் முன்னாடியே நிர்மாணம் செய்யப்பட்ட அது வந்து அந்த ராஜகுலசிய, ராஜகுலம்ங்கிறது பவனம்னு அர்த்தம், ராஜபவனம்னு அர்த்தம், அந்த ராஜபவனசிய, அந்த ராஜபவனம் எப்படி இருக்குது, இவனோட இடம் எப்படி இருக்குது அப்படின்னா ராஜகுலசிய பிரதிச்சந்தகம் இவ, அந்த ராஜபவனம் ராஜப்பிரசாதம் முன்ன ராஜகுல வர்ணனா பார்த்தோமே அந்த ராஜப்பிரசாதம் பிரசாதம் எப்படி இருக்கோ அதோட ஒரு ரெப்ளிகா, பிரதிச்சந்தம் அப்படின்னா பிரதிச்சந்தகம் அப்படின்னா பிரதிரூபகம்னு அர்த்தம், அதனுடைய ஒரு இந்த இமேஜ் தான், ரிஃப்ளெக்டட் இமேஜ் போல இருக்கின்ற இந்த சந்திராபீடனானவன் பவனம் ஜகாம, தன்னுடைய அந்த குமாரக பவனம் ஜகாம பவனத்தை அடைந்தார். இப்போ வந்து இதில் வர அத்தனை த்விதியா விபக்தியும் அந்த பவனத்துக்கு அப்ஜெக்டிவாக போகிறது. துவாராவஸ்தித சிதபூர்ண கலசம், துவாராவஸ்திதம் அப்படிங்கிறது துவாரத்தில், துவாரே அவஸ்திதாக துவாரத்தில் வைக்கப்பட்ட சிதாகா, சிதம்னா வெண்மை, வெண்மையான பூர்ணாக கலசாக, அதாவது வெண்மையான பூர்ண கலசம், வெள்ளை கலரில் இருக்க பூர்ண கும்பம், அதோடு இருக்கின்ற பவனம் ஜகாம. ஆபத்த ஹரித வந்தன மாலம், கட்டப்பட்ட ஆபத்தாக அப்படின்னா கட்டப்பட்ட ஹரிதாக பலாச வர்ணங்கள், வர்ணத்தோடு இருக்கின்ற அந்த புஷ்ப மால்யங்கள் அவைகளோடு இருக்கின்ற பவனம் ஜகாம. உல்லசித சித பதாகா சகசிரம், அந்த பவனத்தில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா உல்லசிதம் அப்படின்னா ஆடுகின்ற, சிதம் வெண்மையான, பதாகா அப்படின்னா தோரணம், அந்த பதாகாயாக சகசிரம், அந்த ஆர் பதாகானாம் சகசிரம், அந்த தோரணங்களினுடைய ஆயிரம், அதோடு இருக்கின்ற பவனம் ஜகாம. அதுக்கப்புறம் அப்யாகத மங்கள தூரிய ரவ பரிபூரித திகந்தரம், அப்யாகதம் அப்படின்னா வாதிதம், அடிக்கப்பட்ட மங்கள, மங்கள தூரிய ரவம் மங்கள வாத்தியங்கள், அப்புறம் ரவம்ங்கிறது சப்தம், அந்த அந்த சப்தத்தினால் பரிபூரிதம் நிரப்பப்பட்ட திகந்தரம், எல்லா திக்குகளோடு இருக்கின்ற அந்த பவனம். இவன் வர சமயத்தில் அங்கே பலவிதமான வாத்தியங்கள் வாசிக்கப்பட்டன, அதனால் அந்த திக்குகளே வந்து அந்த வாத்தியத்தினுடைய சப்தத்தினால் பூரணமாக்கப்பட்டது போல பட்டது. அப்படிப்பட்ட திகந்தரத்தோடு இருக்கின்ற அந்த புவனம் பவனம் ஜகாம குமாரக. அதுக்கப்புறம் உபரச்சித விகச கமல குசும பிரகரம், உபரச்சிதம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நிர்மிதம், அந்த நிர்மிக்கப்பட்ட விகச்சானாம் பூத்த கமல குசுமானாம் அந்த கமல கமல புஷ்பங்கள் அவைகளினுடைய பிரகரம் அப்படின்னா சமூகம் எங்கேயோ எஸ்மின்னு தத்து பவனம் சரியா. அதுக்கப்புறம் அச்சிர கிருத அக்னி காரியம், அச்சிரம் அப்படின்னா சத்ய ஏவ அப்பொழுதே கிருதம் செய்யப்பட்ட அக்னி காரியம் அக்னிஹோத்ராதி காரியம் எஸ்மின்னு ராஜபவனே தம். அப்புறம் தத்து உஜ்வல விவிக்த பரிஜனம்,
அதுக்கப்புறம் என்னென்னா உஜ்வலாக ரொம்ப நிர்மலமாக இருக்கின்ற விவிக்தாக விவிக்தாகான பவித்ராகான்னு போட்டிருக்கார். பின்ன பின்ன ரூபாக பரிஜனாக பல பல ரூபங்களோடு இருக்கின்ற அந்த பரிச்சாரகாக எஸ்மின் ராஜபவனே தத்து ராஜபவனம் குமாரக ஜகாம. அதுக்கப்புறம் உபபாதித அசேஷ கிரகப்பிரவேச மங்களம் உபபாதிதானி ராஜ்யா ஏவ உபபாதிதானி ராஜாவினாலேயே செய்யப்பட்ட அசேஷானி பலவிதமான கிரகப்பிரவேச மங்களானி அதாவது அந்த வாஸ்து பூஜா அவைகள் எஸ்மின் ராஜபவனே பவதி தஸ்மின் ராஜபவனம் ஜகாம குமாரக ஜகாம சென்றார். சரியா கிளியரா இருக்கா? ஸ்ரீமண்டபாவஸ்திதே சயனே முகூர்த்தம் உபவிஷ்ய சஹதேன ராஜபுத்திரலோகேன அபிஷேகாதிகம் அஷணாவசானம் அகரோத் திவச விதிம் அபியந்தரே சயனீய கிரஹேவ இந்திராயுதஸ்ய அவஸ்தானம் அகல்பயத்து. கத்வா ச அங்க உள்ள பிரவேசனம் கிருத்வா ஸ்ரீ மண்டப அவஸ்திதே ஸ்ரீனா அழகான மண்டபம் அதில் தத்ர அவஸ்திதே அங்கு இருக்கின்ற சயனே அந்த பெட்டில் படுக்கையில் முகூர்த்தம் கொஞ்ச காலம் உபவிஷ்ய உட்கார்ந்துவிட்டு தேன ராஜபுத்திர லோகேன அந்த முன்னாடி இவனோட வந்திருந்தால இவனுடைய ஸ்வசார்த்தமாக தேன தன்னோடு வந்த ராஜபுத்திர லோகேன அந்த ராஜாக்களினுடைய புத்திரர்கள் அவளோட சக அபிஷேகாதிக்கம் அபிஷேகங்கிறது ஸ்நானம் அவைகள் எல்லாம் ஆதவ் அது அவைகள் எல்லாம் செய்துவிட்டு அசன அவசானம் அசனம்ங்கிறது போஜனம் அதனுடைய அவசானே எண்டில் அந்த திவச விதிம் தினகாரியம் அகரோத்து தினகாரியத்தை செய்தார். அதுக்கப்புறம் அபியந்தரேஜ சயனீய கிரக ஏவ இந்திராயுதஸ்ய அவஸ்தானம் அகல்பியது தன்னுடைய குதிரையான இந்திராயுதத்துக்கு தன்னுடைய சயனீய கிரகே தன்னுடைய படுக்கை அறையிலே அதுக்கும் வந்து ஒரு இடத்த கொடுத்தான். சரியா? ஏவம் ச அஸ்வம் பிரதி மித்ரவத் ஆச்சரணம் அகரோத்து இது தஸ்ய பிரேமாதிசயோ தியோத்யதே. அந்த குதிரைக்கிட்ட கூட ஒரு மித்ரபாவத்தோடு அவன் பழகினானாம் அது வந்து இதில் தெரிஞ்சது அப்படிங்கிறார். சரியா இருக்கா? ஆ மேல ஏவம் பிராயேண ச அஸ்யோதந்தேன ததஹ பரிணதிம் உபயயௌ ககன தலாத் அவதரந்தியா திவசஸ்ரியா பத்மராக நூபுரமிவ ஸ்வப்ரபாபிஹிதரந்த்ரம் ரவிமண்டலம் உன்முக்த பாதம் பபாத. ஃபுல்லா படிச்சிருந்தோம். ஜலப்பிரவாஹ இவ ரதசக்ர மார்கானுசாரேண திவச திவசகரஸ்ய ஆசராலோக பிரதீச்சிம் ககுபமகாத் அபினவ பல்லவ லோஹித லோஹித தலேன கரேண 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 இவ கரேணைவ அதோமுக பிரசிதேன ரவிபிம்பேன வாசரஹா கமலராகம் அசேஷம் மமார்ஜ கமலினி பரிமல பரிச்சய பரிச்சயாகத பரிச்சயாகத அலிமாலா பரிச்சயாகத் அலிமாலா 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 குலித கண்டம் காலபாஷைரிவ சக்கரவாக மிதனம் ஆகிருஷ்யமானம் விஜகட்டே கரகுட்டைஹி ஆதிவசாந்தம் ஆபீத ஆபீதம் அரவிந்த மதுரசமிவ ரத்தாபச்சலேன ககன கமன கேதாதிவ திவச சக்கர திவச கரபிம்பம் பவாம. ஸோ வந்து அதோட 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 நிறுத்திக்கோங்க. ஸோ இங்கே வந்து பிரதோஷ வர்ணனம் இப்போ வந்து அந்த சாயங்கால வர்ணனம் வரப்போகுது. ஏவம் பிராயேணச்ச அஸ்ய உதந்தேன தத் அஹஹ பரிணதிம் உபயயௌ. ஸோ இந்த மாதிரியாக தன்னுடைய உதந்தம்னா விற்த்தாந்தம் தன்னுடைய வியாபாரங்கள் அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த சந்திராபீடனானவன் அந்த தினத்தினுடைய எண்டுக்கு அந்தத்தை அடைந்தான். என்ன அப்புறம் அப்படின்னா இங்கே வந்து சூரியனுடைய அஸ்தமனத்தை பற்றி இப்போ வர்ணனை. சரியா? ககன தல தலாத்து அவதரந்தியாக திவசஸ்ரியா பத்மநாக நூபுரம் இவ ஸ்வப்பிரபா பிஹித ரந்திரம் ரவிமண்டலம் உன்முக்த பாதம் பபாத. ஸோ இந்த சூரிய பிம்பமானது என்ன அப்படின்னா சூரியனானது அஸ்தமிக்கிறது
அஸ்தமிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, சூரியன் முதல்ல இறங்கிடும், அதனுடைய கிரணங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே தெரியும் நமக்கு. அதாவது எப்படி நம்ம மேலேந்து ஒருத்தர் விழுந்தோம்னா நம்மளுடைய தலபாகம் வந்து கீழே இருக்கும், நம்மளுடைய காலுங்கிறது மேலே இருக்கும். ஸோ இங்கே வந்து பாதாகாங்கிறது கிரணாகா, அந்த சூரியனுடைய கிரணங்கள், அந்த சூரிய பிம்பம் உன்முக்த பாதம் ஊர்துவம் தெக்த பாதாகா, மேலே அதனுடைய கிரணங்களை வச்சுட்டு கீழே வந்து அஸ்தமனம் மாறுது. அப்போ அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா, ககனதலாது ஆகாஷத்தலத்திலிருந்து அவர் அவதரந்தியாகா, கீழே வருகின்ற கீழே செல்கின்ற திவசஸ்ரீயா, அந்த 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 நாளினுடைய அந்த லக்ஷ்மி ஒரு அழகு, அது வந்து எப்படின்னா ஸ்வ பிரபா பிஹித ரந்திரம். அதாவது அந்த எப்படி வந்து ஒரு ஸ்திரீயானவள் தான் வந்து ஒரு காலில் வந்து ஒரு கொலுசு போட்டுருக்கா, அந்த கொலுசில் வந்து கொலுசுங்கிறது ரந்திரத்தோடு இருக்குது, ஓட்டையோடு இருக்குது. அதில் அதனுடைய அந்த அதாவது பத்மராக நூபுரம், இவ பத்மராகத்தினால் ஆக்கப்பட்ட ஒரு நூபுரம் போல, ஸ்வப்பிரபா பிஹித ரந்திரம், தன்னுடைய பிரபையினாலேயே ஒளியினாலேயே பிஹிதம் மூடப்பட்ட ரந்திரம் அப்படி இருக்கின்ற அந்த ரவிமண்டலம் உன்முக்த பாதம் பபாத, அவைகள் அந்த தன்னுடைய உன்முக்த பாதம் அப்படின்னா தன்னுடைய கிரணங்களை வெளியில் மேல் பக்கமாக செலுத்திவிட்டு பபாத கீழே விழுந்தது. இவ்வாறாக அந்த சூரியனானது அந்த ரவிமண்டலமானது உன்முக்த பாதம் பபாத, மேலே விடப்பட்ட அந்த கிரணத்தோடு கீழே விழுந்தது. அதுக்கப்புறம் ஜலப்பிரவாக இவ ரத சக்கர மார்கானுசாரேன திவசகரஸ்ய வாசர ஆலோகா வாசராலோகா பிரதீஜிம் குகுபம் அகாத்து. அடுத்தது என்ன அப்படின்னா, இது எல்லாமே வந்து அந்த சூரிய அஸ்தமனத்தை பற்றி தான் ஒவ்வொரு விதமாக வர்ணிக்கிறார் கவி. எப்படி வந்து ஜலத்தினுடைய பிரவாகம் எப்படி வந்து அந்த அதாவது ஒரு ஒரு ஜலம் வந்து ஒரு இது மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு ஜலத்தினுடைய பிரவாகம் இருக்குது, அதில் ரத்தத்தினுடைய சக்கரம் இருக்குது, அது வந்தால் எப்படி வந்து அந்த ஜலமானது கீழே விழுந்துட்டே வருமோ அந்த சக்கரம் மூவாக. அதே போல் இங்கே என்ன அப்படின்னா, ஜலப்பிரவாக இவ அந்த ஜலப்பிரவாகத்தை போல இந்த ரத சக்கர மார்கானுசாரேன திவசகரஸ்ய, இந்த திவசகரஸ்ய ரத சக்கர மார்கானுசாரேன, சூரியனுடைய அவனுடைய ரத சக்கரம் அந்த இது தேர் அதனுடைய சக்கரம் அதனுடைய மார்க்கம் அதனுடைய வழியை பின்தொடர்ந்து கொண்டு இந்த வாசராலோக இந்த தினப்பிரகாசம் இந்த இதில் டேல இருக்கிற அந்த லைட்டு அந்த வெளிச்சமானது அந்த திவச சூரியனுடைய சக்கரத்தை பின்தொடர்ந்துண்டே பிரதீச்சின் ககுபம் பிரதீச்சி வெஸ்டை நோக்கி மேற்கு நோக்கி மேற்கு திக்கை நோக்கி அதுவும் போச்சு. எப்படி வந்து ஜலப்பிரவாக பக்ஷே எப்படின்னா, ரத சக்கர காத மார்க்கேன இத்தியர்த்தா ஜலசிய நிம்ன தேச காமித்வாத்து இது வாவக. ஜலத்தில் வந்து அந்த அந்த ஒரு சக்கரம் மாதிரி சுற்றுறது, இல்லைன்னா நம்ம வந்து ஒரு வண்டியில் வந்து ஜலம் எடுத்துன்னு போகிறோம்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து அந்த சக்கரம் போயின்னு இருக்கும்போது அதில் வந்து ஜலம் விழுந்ததுன்னா எப்படி அந்த சக்கரத்தினுடைய மார்க்கத்தையே தானே ஃபாலோ பண்ணிட்டு போவோம். இப்போ வந்து இந்த லாரிக்காரெல்லாம் தண்ணி விட்டுட்டு போகிறான், வேஸ்ட் பண்ணிட்டு போகிறான், அந்த அந்த லாரியினுடைய மார்க்கத்தை துரத்துண்டே தான் அந்த ஜலத்தினுடைய பிரவாகம் போயிட்டே இருக்கும். அந்த அந்த ஜலம் அதில் இருக்கிற வரைக்கும் அதில் போயிட்டு இருக்கும். ஜலம் வந்து தீந்து போயிடுத்து, எல்லாமே கீழே கொட்டிடுத்துன்னா அங்கே ஒன்றும் இருக்க போகிறது இல்லை. அந்த அந்த லாரியினுடைய வீலை துரத்தின்ற எப்படி வந்து அந்த ஜலத்தினுடைய வழியும் போகுமோ அதே போல இந்த வாசராலோக இந்த தினத்தினுடைய இந்த பிரகாசமானது அந்த சூரியன் அஸ்தமிக்க அந்த சூரியனுடைய சக்கரத்தை பின்தொடர்ந்துண்டு மேற்கு திக்க நோக்கி போகிறான். எவ்வளோ அழகான ஒரு வர்ணனை, நல்லா இருக்குல்ல? ஆமாம், இதுலேயே நீங்கள் பார்த்தேன்னா எப்படி வந்து ஜலம் கொட்டினப்புறம் அங்கே வந்து ஃபர்தராக பின்தொடர்றதுக்கு வழி இல்லையோ, அதே மாதிரி இந்த சூரியன் வந்து அஸ்தமானப்புறம் அந்த கிரணம் வந்து ஏன்னா கீழே குதிக்கிறோம், நம்மளுடைய கால் வந்து மேலே இருக்குதுன்னு மேலே இருந்து தான் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சூரியனுக்கு வந்து கிரணம்ங்கிறது இங்கே பாதமாக சொல்லியிருக்கார். ஜென்ரலி கிரணம்ங்கிறது கரக கையாக வர்ணிப்பார், இந்த இடத்துல பாதமாக சொல்லியிருக்கார். அந்த பாதம் மேலே இருக்குது, அந்த கிரணங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த சூரியன் கீழே போகிற வரைக்கும் அந்த கிரணம் இருக்கும், அந்த கிரணம் பின்தொடர்ந்துட்டே போகிறது அந்த சூரியனுடைய செந்தனத்தை. எப்படி அது அப்படின்னா, எப்படி ஒரு ஜலப்பிரவாகம் இது, நல்லா இருக்குல்ல?
நல்லா இருக்கா காமாட்சி? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. அதுக்கப்புறம் அபினவ பல்லவ லோஹித தலேன கரேன இவ அதோமுக பிரசுரத்தேன ரவிபிம்பேன வாசரக கமலராக சேஷம் மமார்ஜ. அதுக்கப்புறம் அந்த அபினவ பல்லவ லோஹித தலேன, இப்போ அபினவம் அப்படின்னா ரொம்ப யூத் யங்குன்னு அர்த்தம். இந்த நாளானது, இந்த திவசமானது என்னது அப்படின்னா அபினவ பல்லவ சதிருஷம். அந்த அபினவம்னா புதுசு, புதுசாக உட்டுருக்கிற அந்த பல்லவம் தளிர், அதில் என்ன ஒரு லோஹிதங்கிறது செவப்பு தன்மை. அந்த அந்த லோஹித தலேன கரேன, அந்த மாதிரி செவப்பாக இருக்கின்ற தன்னுடைய கைகளினால் அதோ கரேன ரவிபிம்பேன, அப்படி செவப்பாக வச்சுட்டுருக்கிற அந்த ரவிபிம்பேன அதோமுக பிரசுரத்தேன, கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற அந்த ரவிபிம்பேன என்ன பண்ணப்பட்டது அவைகளினால் இந்த வாசரக இந்த நாளானது கமலராக சேஷம் மமார்ஜ. மமார்ஜர்னா பெருக்கெடுத்துன்னு அர்த்தம், தொடச்சி எடுத்துருத்துன்னு அர்த்தம். எதை தொடச்சி எடுத்துடுத்து அப்படின்னா கமலராக சேஷம், கமலம்னா தாமரை, அந்த தாமரையில் இருக்கின்ற அந்த ராகம்ங்கிறது கலர், சிகப்பு கலர், அதனுடைய சேஷம் மீதி கொஞ்சம் இருக்கே அதை தொடச்சி எடுத்துடுத்து அப்படின்னா சூரியன் அஸ்தமானப்புறம் தாமரை மூடின்றோம். ராத்திரி கமிஷ்யதி பவிஷ்யதி சுப்பிரபாதமா என்னது. ஸோ அந்த மாதிரி அது வந்து இப்போ சூரியன் அஸ்தமானப்புறம் அந்த தாமரை வந்து தன்னுடைய இதழ்களை மூடின்றோம். மூடிக்கிறதுனால அது எப்படி இருக்கான், அந்த சூரியன் போனப்புறம் தாமரை வந்து மூடி நுடுறது, மூடுறதுனால என்ன ஆறுதான் அதில் அந்த லோகி தத்துவம்ங்கிறது இருக்கு பாரு, அதை அத்தனையோ எது எடுத்துன்னு போயிடுத்து சூரியன் தான் அஸ்தமானும் போது தன் கையோடு எடுத்துன்னு போயிடுத்து எல்லாத்தையும் தொடச்சி கொடுத்து பெருக்கி தொடச்சி விட மாதிரி தொடச்சி கொடுத்து இல்லை. அந்த கமலத்தினுடைய அழகு கலர் எல்லாமே சூரியன் போனவுடனே போயிடுச்சு இல்லை. அப்புறம் அப்படியா ஓ போட்டிருக்கு எனக்கு சரி. அவ ஃபர்ஸ்ட் கரேனாங்கிறதுக்கு கஜேனன் போட்டிருக்க கூடாது, பட் வந்து கஜேன இவன்னு சொல்லும்போது எப்படி வந்து ஒரு யானை வந்து ஒரு தாமரையை கண்டு அது பிடிக்கவே பிடிக்காத, தாமரையினுடைய தடாகத்தில் போய் எப்படி அதை ஒரு நாசம் பண்ணி விட்டுருமோ, அதனோட கலர் அதனோட அழகு எல்லாத்தையும் குறைச்சிருமோ, அதே மாதிரி இந்த ரவி மண்டலமானது பண்ணிடுதுன்னு சொல்லலாம். பட் இங்கே கரகக்கு நீங்கள் கரிகின்னு சொல்லவே முடியாது. ஸோ அதனால் அவர் ப்ராபப்ளி ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கலாம் அதில். ஏன்னா எந்த நான் இதுலேயும் பார்த்தேன். ஆ சொல்லுங்க. ஆ ஸோ அதனால் அது எதாவது பிரிண்டிங்காக இருக்கும் வரதாஜி, பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கும் சரியா. அதுக்கப்புறம் கமலினி பரிமல பரிச்சய ஆகத அலிமாலா குலித கண்டம் கலா காலபாஷை இவ சக்கரவாக்க மிதுனம் ஆக்ருஷ்யமானம் விஜகட்டே. ஸோ அப்புறம் என்ன அப்படின்னா இந்த கமலினி இந்த தாமரையினுடைய அந்த பரிமளம் அந்த ஸ்மெல்லு சுகந்தம் அதனுடைய பரிச்சயம் அது இருக்குது அப்படின்னு அதனால் இழுக்கப்பட்ட பரிச்சய ஆகதம் அந்த அந்த தாமரையினுடைய சுகந்தத்தினுடைய பரிச்சயத்தினால் தத்திர ஆகதம் அங்கு வந்த அலிமாலா குலிதம். அலிங்கிறது பிரமரம், அதனுடைய மாலா அப்படிங்கிறது வரிசை, அதனால் ஆகுலிதம் சூழப்பட்ட அதாவது அந்த தாமரையில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சுகந்தம் இருக்குது அதில் இருக்கிற அந்த தேனை பருகலான்னு ஆசையாக வந்தது. ஆனால் வந்து சூரிய அஸ்தமனம் ஆயிடுத்தோ தாமரம் மூடி நிறுத்தோ அதனால் வந்து உள்ளே போகல, அது உள்ளே போயிடுறது தான் அந்த ராத்திரி கமிஷ்யத்தி மாதிரி ஆயிருக்கும் அந்த ஸ்லோகம் வந்திருக்கும். பட் இதுக்கு உள்ளே போகல, அங்கேயே இருக்கின்றதுனால அவைகள் என்ன பண்ணித்தான் அந்த ஆகுலித்த கண்டம் காலபாஷை இவ அவைகள் வந்து அங்கே இருக்க அந்த சக்கரவாக்க மித்தனம் சக்கரவாக்க பக்ஷிகளுடைய ஜோடி இருக்கு பாருங்கோ அவைகளினுடைய கண்டத்தை வந்து ஒரு காலபாஷைகி இவ ஒரு காலம் ஒரு சர்ப்பத்தினுடைய சர்ப்பம் போல இருக்கின்ற ஒரு காலபாஷம் அது போல அவைகளினுடைய கழுத்தை வந்து சூழ்ந்துக்கிறதான் அதனால் இழுக்கப்பட்ட அவைகள் அதனால் அவைகள் வியுக்தம் பபுவ விஜகட்டே அப்படிங்கிறது அந்த சக்கரவாக பக்ஷிகள் வந்து பிரிஞ்சு கொடுத்தோம். இங்கே வந்து சக்கரவாக்க பக்ஷிகள் வந்து இன் ஜென்ரல் வந்து நைட்டில் வந்து சேர்ந்து இருக்காது, அது அவைகளுக்கு ஒரு சாபம் சரியா. ராத்திரி பிராப்தியா பிராகிருத்திகே அபி ரதாங்க
தம்பதி வியோகே அலீனாம் தத் கலதேச உபவேசனாத் ஷியாமவர்ண கலபத்த ரஜ்ஜுபிஹி ஆகர்ஷண ஹேது கவியுக்தத்வம் உத்ப்ரேக்ஷிதம் இது அவதந்தவியம். இது வந்து கிருஷ்ணமோகன் சாஸ்திரியில் போட்டிருக்கு, ஜெயசங்கர்லால் ஒன்றும் போடலை. ஸ்வபாவத்தோ இது வந்து லோகோக்தி என்ன அப்படின்னா, ராத்திரி வந்துருத்து அப்படின்னா இந்த சக்கரவாக பக்ஷிகளினுடைய அந்த தம்பதிக்கு வந்து ஒரு வியோகங்கிறது இருக்கும். ஆனால் இங்கே வந்து வந்து என்ன அப்படின்னா, இந்த அலி இந்த பிரமரங்கள் வந்து இவைகளினுடைய காலபாஷம் போல இவைகளினுடைய கழுத்தை கட்டி நிறுத்தினால அவைகளுக்கு ஒரு வியோகம் வந்துடுத்து அப்படின்னு சொல்லிடுறார். அதாவது நம்ம பாணனுக்கு வந்து வர்ணிச்சுட்டே இருப்பார், திடீர்னு அந்த வர்ணனையில் வந்து பிரமரம் வரலன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வந்து அது பிடிக்காது. ஸோ அலி வச்சுன்னு ஒன்று சொல்லணும். ஏன்னா நம்ம ஒரு நீலகண்ட தீட்சிதர் சொல்லியிருக்காரோனா, ஞாபகம் இருக்கா காமாட்சி? கீட்டா கஷ்டித் அலீர் நாம கியதி தத்ர வர்ணனா. ஆமாம், ஸ்துதம் ஸ்துவந்தி கவயக ந ஸ்வதா குணதர்ஷினா. கவிகள் எல்லாமே வந்து ஸ்துதம் ஸ்துவந்தி, யாரோ ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணது தான் சொல்லிகிட்டே இருப்பாளோம், அதையே வச்சு காப்பிடிச்சு காப்பிடிச்சு புதுசாக ஒரு தாட்டும் இல்லையாம். அதுக்கு என்ன அப்படின்னா, கீட்டக கஷ்டித்து அலீர் நாம அலிஹி பிரமரம்னு ஒரு கீட்டம் இருக்கான், ஒரு இன்செக்டு, கியதி தத்ர வர்ணனா, எவ்வளோ வர்ணிப்பாண்டா அதை பற்றி அப்படின்னு. அதுக்கு வந்து நம்ம நம்ம வந்து பாணன் வந்து சொதக அவருக்கு பிரதிபா இல்லைங்கிறது கிடையாது, அவராக யோசித்து நிறைய வர்ணிக்கிறார். இருந்தாலும் கியதி தத்ர வர்ணனாங்கிறது நம்ம காதம்பரியில் நிறைய பார்க்கலாம் இல்லை. அது அதுக்கப்புறம் இந்த விஜகட்டே அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டு, அது வந்து கட்டத்தே இருக்கு பார்த்தீங்களா, கட்டத்தே கட்டையத்தே கட்டந்தேன்னு, அந்த கட்டத்தேங்கிற லட்டுனுடைய லிட்டு ஜகட்டேங்கிறது, வீங்கிறது அங்கே உபசர்க்கம், வியுக்தம் பபுவேங்கிற ஒரு அர்த்தம். சரியா, சரியா இருக்கா, ஆ சரியா இருக்கா மாமா? ம், அதுக்கப்புறம் அதான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, கரபுட்டைஹி ஆதிவசாந்தம் ஆபீதம் அரவிந்த மதுர மதுரசமிவ ரத்த ஆதபச்சலேன ககன கமன கேதாதிவ திவசகர பிம்பம் வவாம. மேலும் என்ன அப்படின்னா, இந்த இந்த இதானது என்ன பண்ணுறது, இந்த ரவி இந்த ஆதபக திவசகரச்சலேன ரத்த ஆதபச்சலேன யஹ ஆதபக பிரகாஷக தஸ்ய சலேன வவாம. அப்படியே அந்த அந்த வெயில வந்து அப்படியே வந்து கொட்டுறதான். எது போல அப்படின்னா, இந்த திவசகர பிம்பம் இந்த சூரிய மண்டலமானது ஆ திவசாந்தம் தினத்தினுடைய அவசான பர்யந்தம் கரபுட்டைஹி, கரகனா இங்கே கிரணங்கள், தன்னுடைய கிரணங்களினால் அந்த ஆபீதம் ஃபுல்லாக சமயக்கு பான விஷயீகிருத்தம் எது அப்படின்னா, அரவிந்த மதுரசம் அந்த கமலத்தினுடைய கமல புஷ்பத்தினுடைய மது, அந்த மது திரவம், அதை ககன கமன அதை வந்து ஃபுல்லாக குடிச்சு விடுத்தான் தன்னுடைய கிரணங்கள்னால, எது இந்த திவசகர பிம்பம்ங்கிறது. அது அப்புறம் என்ன அப்படின்னா, ககன கமன கேதாது ஃபுல்லாக குடிச்சுடுதுனால ஆகாசத்தில் கமனம் அந்த சஞ்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு சிரமம் இருந்து தான், தஸ்மாத் இவ அந்த சிரமம் இருப்பது போல, தஸ்மாத் காரணாத்து இவ அதுபோல என்ன அப்படின்னா, ரத்த ஆத்தபச்சலேன சிவந்த தன்னுடைய ரவி பிரகாஷகா அந்த வியாஜேன வவாம, அப்படியே வந்து எல்லாத்தையும் அப்படியே கொப்பளிச்சுதான் அந்த சூரியனானது. அதாவது மார்க்க கமன ஸ்ரம அதிரேகாது பரிஷ்ராந்தஸ்ய பீதஜலாதேகே வமனம் யதா பவதி ததைவ அத்த சூரியஸ்ய ரத்த ஆதபச்சலேன ஜாதம் இது பாவக. இது வந்து அந்த ரத்த ஆதபத்தை கொட்டி கொட்டின மாதிரி இருந்துதான். சரியா, இங்கே வந்து கிரணஹஸ்தயோகோ பேதே அபி சிலேஷ மாத்தியமேன அபின்னத்வ அத்தியவசானாத்து அதிசயோக்தி ஒன்று, கமனகேதாதிவங்கிற இடத்துல உங்களுக்கு உத்ரேக்ஷா, ரத்த ஆத்தபச்சலங்கிறது உங்களுக்கு அபகுந்தி, வவாமங்கிறது உங்களுக்கு வேர்பு, வமாவ வமாம இவ அப்படிங்கிற இடத்துல திருப்பியும் உங்களுக்கு கிரியா உத்ரேக்ஷா. இது எல்லாமே பரஸ்பர அங்காங்கி பாவேன சங்கரம், இங்கே எல்லாம் ஒன்றுக்கொன்று சகாய பூதமாக இருக்கின்ற காரணத்தினால் இங்கே வந்து உங்களுக்கு சங்கரா அலங்காரம். சரியா, ஆ